யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே எனக்கு முன்னதாக வரக்கூடியவே என்ன காவல் என்ன காவல் தாமதம் இப்ப போச்ச தீபாவளியா அது வந்து என் மொண்டாட்டிக்கு எனக்கு பெரிய சண்டை என்ன சண்டை அதுக்காக சண்டை அஸ்தானத்தை நான் செய்வேன் எனக்கு மாசம் போட்டவரைக்கும் எவ்வளவு சம்பளம் ஆமா ஆனா சம்பளம் ஒரே நாள் செலவாய்ப்பு செலவாய்ப்பு அதனால பத்தல சம்பாதிக்கிறது பத்தல என் முன்னாடி சாமான் போடுறான் என்ன வார்த்தை இது அதே வீட்டு வேலை செய்யற சாமான் தொழுகிறா துணி தொழுகிறான் வீட்டு வேலை செய்யறாங்க அவங்க சம்பளம் செய்ய போதும் சரியே பத்தல என்ன காரணம் வருஷத்துக்கு ஐயா பண்றது செலவாத்திக்க எனக்கு எவ்வளவு பணத்து தெரியுமா கஷ்டப்பட்டு அப்படின்னா கஷ்டப்பட்டு கடப்பாவி புகையிலையா அப்படின்னா மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் உடலுக்கும் உயிருக்கும் கேடு எழுதியிருக்கிறாங்க அது ஏண்டா குடிக்கணும் குடிக்கிறத விட்டுட்டு வயிற்று நிலங்க வாங்கி சாப்பிடுவோம் சரி குடிய குடி கெடுக்கும் குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் ஆமாண்டா இப்ப அத பாட்டில் எழுதிச்சு எங்க பிராந்தி கிடைக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு நான் புதுசா மாத்தி வச்சுக்கிறேன் எந்த மாதிரி குடிக்கிற வீடு குபேர வீடு குபேர வீடு குடிக்காத வீடு குட்டி சோறு குட்டி சோறு ஏன்டா அப்படி எழுதுன இப்ப குடிக்கிற நான் ஊர் பாத்தீங்கன்னா மணி 2 மணி வரைக்கும் இருக்கும் புதுசா இருக்கும் இங்க கூட அப்படிதான் இருக்குது அப்படி இருக்கும் குடிக்காத வீடு எப்படி இருக்கும் குடிச்சவர் கோயில் வந்து 7:30 ஆமா நிசப்தமா இருக்குது நிசப்தமா இருக்குது அவன் வேலை முடிச்சுட்டு வருவான் அவன் சாப்பிடுவான் 5 மணிக்கு 5 வேலைக்கு போடுவான் அதான் குடிக்கிற வீடு குபேர வீடு குடிக்காத வீடு குட்டி சுவர் குட்டி சுவர் சரி உனக்கும் மனைவிக்கு சண்டை சொன்னியே என்ன சமாச்சாரம் வருஷத்துக்கு ஒரு முறை தீபாவளி வருது என்ன பாத்துக்காது நம்ம வீட்டுல ஒன்னு இல்ல இல்ல நீ அரிசி வாங்கி வந்து அரிசி மட்டும் வாங்கி வந்து கொடுத்துட்டா அவங்க சொல்றாங்க சரி மாசம் கட்டி நேரம் யாரும் போய் காட்டு பார்த்தா யாரும் இல்ல மனம் இல்லாங்க சரி மக்கள் யாரு நல்ல மனுஷன்பாடு போச்சு நல்லா நல்லா குளிச்சு புது துணிலாம் போட்டுக்கணும் நடு வீட்டு உட்காந்து பலகாரம் சாப்பிட்டா யாருன்னு தெரியாது தெருவாவில் உட்காந்து சாப்பிட்டோம்னா பெருமாள் விட்ட வித விதமா பலகாரம் சாப்பிட பெருமையா பேசுவோங்க அதனால அவன் எத்தனை பலகாரத்தை அவர் ஆட்டத்தை பாரு யஜமா என்னடா இந்த 3 கிலோ அரிசி வாங்கி அது குத்தமா ஆமா 3 கிலோ இப்படி போட்டு மாவாக்கிட்டான் 3 கிலோ அரிசியும் மாவாக்கிட்டாங்க சின்ன சின்ன தோசை சுட்டா ரொம்ப நேரம் ஆக போகுதுன்னு 1 கிலோ மாவு வந்து 1 தோசை இதே மாதிரி 3 தோசை 3 கிலோ அரிசி மாவு 1 தோசை சுட்டுட்டாங்க எனக்கு ஒண்ணு வைக்கிறான் அவங்க கஷ்டப்பட்டாங்கல்ல வீட்டு வேலை செய்தாங்கல்ல அதெல்லாம் 2 தோசை கஷ்டம் ஓஹோ அதனால போட்டோ போய் போட்டு அப்போ எனக்கு ஒண்ணு எனக்கு 2 வயசு ஒண்ணு காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சு சண்டை 8 மணி வரைக்கும் சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவன் பூங்காட்ட ஒண்ணு கடைச்சாங்க கோடி விட்டு என் மட்டும் கொஞ்சாமிக்கிறான் பெருமாள் விட்டு தீபாவளி குழுவோ பூசலமா இருப்பேன் குதூகலமா இருப்பாங்களே பட்டாசு எல்லாம் வெடிப்பாங்களே இருப்பாங்களே வாங்க போலாம் நான் ஒண்டிய வராத ஒரு 10 பேர் கூப்பிட்டு வந்தான்
Thank you.